சொல்லு பிரியா, உன்னை நேஹா நீயா சொல்றா? சொல்லு பிரியா, சாரி, நேஹா, கேட்கிறார்ல, சொல்லு. சொல்லு பிரியா. அவங்க சொல்றதுல உண்மைதான். எதுக்கு? எதுக்கு இப்படி பண்ண? விக்கிக்காக. என்ன நடந்தது? என்னாச்சு இவளுக்கு? என்ன பார்த்து சிரிச்சு தெரியுமா? சும்மா விட கூடாது. பொறுப்பு இந்த விஷயத்தை என்கிட்ட விட்டுரு. ஓகேவா? அருண், என்னடா இதெல்லாம் இப்படி குடிச்சிட்டே இருக்க போறியா? ஒருத்தங்க நம்ம லைஃப்ல வருவாங்கன்னு நம்பி வெயிட் பண்றது ஈஸிடா, இனி நம்ம லைஃப்ல வரமாட்டாங்கன்னு நினைச்சு மறக்கிறதும் ஈஸிடா, ஆனா வெயிட் பண்ணணுமா மறக்கணுமான்னு தெரியாத நிலைமடா எனக்கு. அதுக்குதான் குடிச்சிட்டு இருக்கேன். இப்படி குடிச்சா சந்தியா வந்துருவாளா? சந்தியா வரமாட்டாடா சொல்லிட்டு இருக்கல, சந்தியாவும் மறந்துரு. அப்போ சந்தியா வருவாங்கிற நம்பிக்கையிலே இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டனா? இனி சந்தியா வரமாட்டாங்கிற உண்மையை தெரிஞ்சதுக்கு அப்புறம்
நான் குடிக்க வேண்டியது இது இல்லடா. டே, ஏன்டா அப்படிலாம் பேசுற? சந்தியா இல்லாம என்னால வாழ முடியுமான்னு நினைச்சாலே பயமா இருக்குடா. அருண், ஒன்னு சொல்ற, உண்மையான காதல் எப்படியும் ஜெயிக்கும்டா. நான் எவ்வளவு ஜெயிக்க வைக்கலாம் நினைச்சாலும் என் காதல் ஜெயிக்க மாட்டேங்குதுரா. அப்படின்னா என் காதல் உண்மையானது இல்லையா? டேய், நான் அப்படி சொல்லலடா. பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு என்னடா டென்ஷன் ஆயிட்டியா? நான் ஒன்றும் பண்ணிக்க மாட்டேன்டா. டென்ஷன் ஆக்கிட்டடா, நீ மட்டும் குடிச்சா போதுமா? எனக்கும் கொடு. ஆட்டோ, ஆட்டோ. ஆஹா, தங்கச்சி நீயா? நீயா? தெரியாதனமா இவன் ஆட்டோல ஏறிட்டமே. எங்க பாரு, நான் அர்ஜென்ட்டா வெளியே போயிட்டு இருக்கேன், ஒழுங்கா போ. தங்கச்சி என்கிட்ட சொல்லிட்டலாம், நான் எப்படி கொண்டு போய் விடுறேன்னு மட்டும் பாரு. ஹவுஸ் ஃபுல் ஆயிருச்சு, வா இன்டர்வியூக்கு போயிட்டு வரலாம். சரி வா. டைம் 9 ஆயிடுச்சு, இங்க மறுபடியும் சரக்குன்னு சொல்லிடுவாங்க. பெட்ரோல் போட வேண்டிய நேரம் வந்துருச்சு, கொஞ்சம் முன்னாடி நிறுத்திக்கிறேன். அம்மா 9 மணி ஆயிடுச்சு, நான் போய் டானி குடிச்சிட்டு வேகமா வரேன், கவலைப்படாத நீ. ஐயோ ஐயோ ப்ளீஸ் அம்மா, எனக்கு ப்ளீஸ் தேங்க்ஸ் எல்லாம் இப்ப கேட்காது, சரக்கு போட்டு வந்தறேன். ஏய் தம்பி, மணி 9 ஆச்சு, சீக்கிரம் ஒரு குவாட்டரும் கிளாஸும் கொடு. இப்ப சொல்ற டேய், சரக்கு போதை விட காதல் போதை ரொம்ப பயங்கரமானது. அப்படியா? ஒரு தடவை காதலிச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை மறக்கவும் முடியாது, இன்னொருத்திய காதலிக்கவும் முடியாது. ஏன்னா எந்த பொண்ணை பார்த்தாலும் லவ்வர் மாதிரியே தெரியறாடா. அப்படின்னா சந்தியா உன் கண்ணுக்கு தெரியறா, அப்படிதானே? நீ தெளிவா இருக்கியா? ஆட்டோ பக்கத்துல இருக்க அந்த பொண்ணை பாரு, அப்படியே சந்தியா மாதிரியே இருக்காடா. யாரு? யாரும் இல்லையா அங்க? ஏய், உனக்கு ரொம்ப அதிகமாயிருச்சு. அங்க சந்தியாவும் இல்ல, இந்தியாவும் இல்ல. வா, கிளம்பி கிளம்பி நல்லா கிக் ஏறிச்சு உனக்கு. வாடா. பீரு 150, பிராண்டி. சந்தியா என்ன இங்க இருக்கா? இங்கதான் இருக்கியா? என்ன பண்றேன்னு பாரு. நீ சந்தியா தானே? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? அருண் லவ் பண்ண சந்தியா தானே? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் ஏமாந்து போயிட்டேன்னு மெசேஜ் அம்ச்ச சந்தியா தானே? ஆமா, அரஞ்சிட்டா. அதே சந்தியா தான். முதல்ல என்னன்னு சொல்லு. அது விஷயம் என்னன்னா, கடைசியா நான் என்ன சொல்ல வரேன்னா, அருண் மாதிரி ஆளுங்க அவ்வளவு சீக்கிரம் லவ் பண்ண மாட்டாங்க. ஆனா லவ் பண்ணிட்டாங்கன்னா தான் உயிர் போனாலும் விட மாட்டாங்க. முதல்ல அருண் எங்க இருக்கான்னு சொல்லுங்க. அருண் இங்க. அங்க தப்பிச்சிட்ட, இங்க மாட்டிக்கிட்ட, இப்ப எப்படிமா தப்பிச்சு போவ? வாங்கடா. ஏய், Thank you.
அப்புறம் நாங்க எதுக்கு இங்க? என்ன அது? நீ ஏ அடிச்ச? நீ ஏ பீரும் வாங்கி தர? உன் லாஜிக் தான் என்னண்ணா? டேய், உன்னை அடிச்சது சந்தியாவை துரத்துனதுக்கு, பீர் வாங்கி கொடுத்தது உங்களால எனக்கு சந்தியா கிடைச்சதுக்கு, புரிஞ்சுதா? ஆமா, இப்போ இது யாரோட காதல் கதை? நான் உன் கூட காண்டாக்ட்ல இல்லைனாலும் நீ எனக்காக வெயிட் பண்ண பாத்தியா, அதனால இதான் உன் காதல் கதை. இல்ல இல்ல, நீ மட்டும் வரலனா நான் வெயிட் பண்ணதுக்கு ஒரு அர்த்தம் எல்லாம் போயிருக்கும். அதனால இது உன் காதல் கதை. இல்ல இது உன் காதல் கதை. இல்ல இது உன் காதல் கதை. இல்ல இது உன் காதல் கதை. இது உன் காதல் கதை சொல்லிட்டு இருக்கல்ல. என்ன உன் காதல் கதை, ஏன் காதல் கதைன்னு ஏன் சொல்றீங்க? நம்ம காதல் கதைன்னு பெருமையா சொல்லுங்க. ஓகே ஆடியன்ஸ், ஆர் யூ அக்ரி? இது எங்க காதல் கதை? எப்பவும் நம்ம குஷி தாபாவில எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கடா. ஆமாண்ணே. அண்ணா அங்க பாருண, எந்த பொண்ணு பார்த்தாலும் பிரியா மாதிரியே தெரியுது. அண்ணே மறுபடியும் சினிமா முதல்ல இருந்து ஆரம்பிக்குது, போய் அவர் கதையும் கேட்டுவாங்க. இவன் என்ன இவ்வளவு கவலைப்பட்டுகிட்டு இருக்கான்? என்ன பையா, லவ் ஃபெயிலியரா? இல்ல, ஆனா எந்த ஃபெயிலியர் லவ் ஸ்டோரி? மறுபடியும் முதல்ல இருந்தா? காதல்ல சண்டைகள் வர்றது சகஜம். காதலுக்கு பின்னாடி சண்டைகள் இருக்கலாம், ஆனா சண்டைகளுக்கு பின்னாடி எப்பவுமே காதல் இருக்க கூடாது. உங்களுடைய காதல் உண்மையானதுன்னா அது எங்கிருந்தாலும் உங்களை தேடி வரும். எப்படி எங்க அருணை தேடிக்கிட்டே சந்தியா வந்த மாதிரி.